இந்த பீகார் தேர்தல் அந்த ரிசல்ட் அப்படியே தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா சார்? பீகார் வேற, டெல்லி வேற, தமிழ்நாடு வேற. காங்கிரஸ் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு கேட்டலிஸ்டா இருக்கிறதுனால திமுக வந்து காங்கிரஸ் கைவிட முடியாது. அது மல்டிபிளையர் கம்பைன்ட் எஃபெக்ட் அது கொடுக்குங்கிறதுனால காங்கிரஸ் கூட்டணி வேண்டுங்கிறத வந்து காங்கிரஸையோ திருமாவளவனையோ கைவிட்டா ஸ்டாலின் வந்து பிஜேபி கூட போறாரு. இவரு பிரிமுருக மகனும் இன்னொருத்தருக்க மகனும் வந்து மத்திய அமைச்சராதுக்காக பிரிமுருகம் வந்து பீகார் தேர்தலை ஒட்டி திரு ஸ்டாலின் என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஸ்டாலின் முடிவு எடுக்கிறது மட்டும் இல்ல, சோனியா காந்தி ஸ்டாலினும் சேர்ந்துதான் முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமார் என்ன சொல்றாருன்னா, உங்க கூட கூட்டணி சேர்ந்தா எனக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுமே பெயர்மையும் போது பலத்தை விட குறைவான சீட்டை வாங்கிக்கிட்டு பாஜக இருக்கிறாங்க தான் உண்மை. கிருஷ்ணன் என் கணவரை வந்து சொன்னா, நான் அத்வானியை பிடிச்சி உள்ளவை, நானும் கடவுள் பக்தன் தான், என் கடவுள் அத்வானியை உள்ள பிடிச்சி வைன்னு சொல்றான், நான் பிடிச்சி வச்சேன்னா சொல்லி பெரிய அளவுல திமுகவுக்கும் அதிமுக இடையில ஒரு காலகட்டத்துல பெற்றாங்களோ அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார் பெற்றாருங்கிறதா உண்மை. இப்பம் கூட நிதிஷ்குமாரை காப்பாத்தி விட்டது மோடிக்கு அபிகமும் அமித்ஷாவுக்கு அபிகமும். நான் இது வேணா உங்களுக்கு தகுதிக்கு மேல மேல வந்து லல்லுவ தோக்கடிக்கிறதுக்கு பிஜேபியும் பிஜேபி தோக்கடிக்கிற லல்லுவும் இவருக்கு அதிக சீட்டை கொடுத்து இவரை வளர்த்துட்டாங்க. இப்போ இவருக்கு எதிராக வந்து ஒரு எதிர்ப்பு வந்து ஜாதி அடிப்படையில் உருவானதுனால இவரோட சேர்ந்து மூழ்காம அந்த எதிர்ப்பு ஓட்ட பஸ்வான் தரப்புக்கு போகும்படியா பண்ணி மோடியோட அமித்ஷாவோட மோடியோட பாஜக தலைமையோட அந்த வியூகம் வந்து இந்த கொரோனா இதுல வந்து மற்ற ஸ்டேட்டுகளை விட எடப்பாடி பழனிசாமி சிறப்பா செய்யறாருங்கிறத தவிர எந்த ஒரு ஹெல்ப்பும் அதிமுகவுக்கு வந்து பாஜக செய்யவே இல்லை. எல்லாமே வந்து முன்னேறிய உறுப்பினர்கள் மத்தியில தான் தத்ராயத்தை கோத்திர கவுல் பிராமணர் என்றும் மோடியின் ஜாதியை இழிவாக சொல்லும் சொல்லியும் பெரியார் மண்ணு பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லக்கூடிய நெகருவின் புகழையே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது உயர்ந்து நிற்குது. இந்த உண்மையை வந்து மறைச்சிக்கிட்டு பார்க்கக்கூடிய எந்த அரசியலும் சரியா வராது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தல், இது இந்தியாவே திரும்பி பார்த்தது அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த கொரோனா காலத்துல முழுவதுமாக முடங்கி போயிருந்த சமயத்துல ஒரு தேர்தலை சந்தித்திருக்கோம், இந்தியாவில முதல் தேர்தல். அந்த தேர்தலில் அதாவது ஜேடியு பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அங்க ஜேடியு அதே போல ஆர்ஜேடி, இந்த அதாவது ஏற்கனவே லல்லு பிரசாத் இப்ப சிறையில் இருக்கிற அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அவரும் அதே போல நிதிஷ்குமாரும் தான் எலியும் பூனையுமா அங்க இருப்பாங்க எப்பவுமே திமுக அதிமுக போல. இங்க பாத்தீங்கன்னா பாஜக இப்ப ரெண்டாவது இடம் வந்திருக்குது, ஜேடியு கூட்டணியில ரெண்டாவது இடம், அவங்க அதிகப்படியான சீட்டுகள் வாங்கியிருக்காங்க. நிதிஷ்குமார் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கார். தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவர் தான் வந்து அதிகப்படியான சீட்டுகள்ல வெற்றி பெற்றிருக்காரு. இந்த பீகார் தேர்தல் அந்த ரிசல்ட் அப்படியே தமிழ்நாட்டுல எதிரொலிக்குமா சார்? பாஜக மெல்ல மெல்ல ஒவ்வொரு மாநிலமாக பிடித்து வருகிறதா? அதனுடைய ஏதேனும் தோற்றம் ஏதேனும் பிரதிபலிப்பு தமிழ்நாட்டிலும் எடுபடுமா? பீகார் வேற, டெல்லி வேற, தமிழ்நாடு வேற, ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு தனித்தன்மையை கொண்டதுதான் இந்தியா. யூபி வேற, பீகார் வேறன்னு கூட அதை தெளிவாக சொல்லலாம். ஆனா இதோட ரிஃப்ளெக்ஷன் எந்த வகையில இருக்கும்னா, ஒன்று வந்து 70 சீட் வாங்கின காங்கிரஸ் வந்து 19 சீட்டு தான் ஜெயித்திருக்காங்கன்னா காங்கிரஸுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட், அவங்க பெர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்குது. தமிழ்நாட்டிலும் சட்டமன்ற தேர்தலில் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், 41 வாங்கி 8 மட்டுமே வெற்றி பெற்றனால்தான் அருண்ஜேட்லி வந்து கருணாநிதி பெரிய தலைவர், ஜெயலலிதாவோட பெரிய தலைவர் தான், எட்டலையும் உதயசூரியனும் மோதின இடத்துல 50% இடத்துக்கு மேல வெற்றி பெற்று கருணாநிதி தன்னை நிரூபிச்சுட்டாரு. ஆனா காங்கிரஸ் புல் டவுன் டிஎம்கே 41 சீட் வாங்கி 8 சீட்டு தான் அவங்க ஜெயித்தனால்தான் திமுக ஆட்சிக்கு வர முடியாம போச்சுன்னு பாஜக தலைவர் திரு அருண்ஜேட்லி வந்து அன்னைக்கே வந்து 2016 வந்து இத சொன்னாரு. இன்னைக்கும் வந்து காங்கிரஸ் புல் டவுன் ஆர்ஜேடிங்கிறது வந்து பீகார்ல நடந்திருக்குது. ஒரு வேளையில காங்கிரஸ் வந்து ஒரு
அதாவது தேஜஸ்வி யாதவ் தன்னை சீஃப் மினிஸ்டரா காங்கிரஸ் சொல்லணுங்கிறக்காக காங்கிரசுக்கு தாராளமா சீட்டை கொடுத்துருக்காப்புல. ஒருவேளை ராகுல் காந்திக்கு பதிலா சோனியா காந்தி அந்த தேர்தல் கூட்டணியை பண்ணிருப்பாங்கன்னா வெற்றி பெறதுக்கு என்ன வாய்ப்புன்னு விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க போயிருப்பாங்க. ராகுல் காந்தி பெருசா கேட்பாரு, பெருசா பேசுவாரு, ஆனா நெட் ரிசல்ட் வந்து அது அந்த அணிக்கே வந்து வீக்கா தான் இருக்குது. கருணாநிதி அவங்க பல விதங்கள்ல டீல் பண்ண விதமும் வீக்கா தான் ஆச்சு. அதே மாதிரி இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் தன்னை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லணுங்கிறதுக்காக அவரோட ஆர்வத்தை பயன்படுத்தி 70 சீட் அவர் பிறந்து தங்களோட தகுதிக்கு மீறி பெற்றதும் வந்து அந்த அணிக்கு ஆபத்தாக தான் முடிஞ்சது. அந்த அடிப்படையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல சீட்டு பேரத்துல வந்து திமுக வந்து காங்கிரஸ் அணுகுன்னு கருதுறேன். அதே வேளையில திமுக அன்னைக்கு காங்கிரஸ் வேணுங்கிறதுல உறுதியா இருக்குது, காங்கிரஸ் வேணுங்கிறதுலயும் உறுதியா இருக்குது. அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் வேணுங்கிறதுலயும் வந்து அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. காரணம் வந்து தமிழ்நாட்டுல கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் தான் வந்து இங்க டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறாங்க. யாருக்கு எந்த அந்தஸ்து கொடுக்கணுமோ அந்த அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு நான் என்னைக்கும் தேங்காதவன். 2001 வந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு தான் வந்து யார் ஆட்சிங்கிறத டிசைட் பண்ணிச்சு. ஜெயலலிதா பாஜக கூட இருந்தாலும் காங்கிரஸ் மூப்பனார் கம்யூனிஸ்டுகள்லாம் ஜெயலலிதா கொடுத்த அந்த முக்கியத்துவத்துல வந்து மதசார்பற்ற அந்த கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு கன்சாலிடேட் ஆனதுல 2001 ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர். எம்ஜிஆர் கருணாநிதி காலத்துல வந்து தங்களுக்குள்ள கிறிஸ்தவர்கள் எம்ஜிஆருக்கு ஆதரவாட்டும் முஸ்லிம்கள் வந்து கருணாநிதிக்கு ஆதரவாட்டும் இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு ரெண்டு தரப்புமே வந்து மோடிக்கு எதிராக இருக்கும்போது அவங்க 13% இருக்கிறாங்க. அவங்க மற்றவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுங்கிறதுல அவங்க வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மல்டிபிளையரா கேட்டலிஸ்ட் ஆட்டு வந்து காங்கிரஸ். காங்கிரஸ் மட்டுமில்ல, இப்ப சில நிகழ்வுகள் மூலமாட்டு பாஜகவோட கூட்டணி வச்சிருந்த திருமாவளவனே இன்னைக்கு கிறிஸ்தவ முஸ்லிம் நம்பிக்கையை பெற்று அவரு வந்து அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் அளவுக்கு வந்துட்டாப்ல. காங்கிரஸ் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு கேட்டலிஸ்டா இருக்கிறதுனால திமுக வந்து காங்கிரஸ் கைவிட முடியாது. அது மல்டிபிளையர் கம்பைன்ட் எஃபெக்ட் அது கொடுக்குங்கிறனால காங்கிரஸ் கூட்டணி வேண்டுங்கிறத வந்து இங்க உள்ள திமுக தலைவர்களும் வந்து வெளிப்படையா சொல்றாங்க. திருமாவளவன் வந்து ஒரு தலித் பார்ட்டி, அது ஒரு கேட்டலிஸ்டா இருக்கிறத வந்து அவங்கள வந்து ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. என்றாலும் ஸ்டாலின் தன்னோட நடவடிக்கைகளால அதை தெளிவுபடுத்திட்டாரு. துரைமுருகன் போன்றவங்க புழுக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க புழுங்கி பிரயோஜனம் இல்ல. உண்மை நிலவங்க வந்து காங்கிரஸே திருமாவளவனே கைவிட்டா ஸ்டாலின் வந்து பிஜேபி கூட போறாரு, இவரு துறைமுருக மகனும் இன்னொருத்தருக்க மகனும் வந்து மத்திய அமைச்சர் ஆகிறதுக்காக துறைமுருகன் வந்து திட்டம் போடுறாருன்னு அத்தனை கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து தலித்துகள் மட்டுமில்ல கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து திமுக விட்டு வெளியேறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு வந்துடும். அதனால வந்து கிறிஸ்தவ முஸ்லிம்களின் நம்பிக்கையை பெற்று 2021 வெற்றி பெறணுங்கிற அடிப்படையில வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸை விடவே மாட்டாரு. அது போல விடுதலை சிறுத்தைகளையும் ஒரு சூழலுக்கு தக்கன அந்த வாக்குகளுக்காகவும் சேர்த்து வந்து தன்வசப்படுத்தியே வச்சிருப்பாரு. குறிப்பா இந்த அணியை வந்து அவரு அப்படியே கண்டிப்பா பண்ணதுன்னு ஸ்டாலின் விரும்புவாரு. நான் சொன்னா கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லுவேன், 10-8 கரெக்டா இருக்கும். இதுல என்ன மாறுபாடு வருதுன்னா காங்கிரசுக்கு வந்து சோனியா காந்திகிட்டே பேசி கன்வின்ஸ் பண்ணி சீட்டை குறைச்சு விடாப்புல. இப்போ இந்த இவரு டெபாசிட் இழந்த தனிச்சு போட்டிட்டு டெபாசிட் இழந்த இவரு கார்த்திக் சிதம்பரம் எல்லாம் வந்து காங்கிரஸுக்கு வந்து அதிக சீட் வேணுங்கிற ஆசைப்படுறாரு. குண்டராவ் கிட்ட, தினேஷ் குண்டராவ் கிட்ட அதை நான் சொன்னா சொல்றாரு. ஆனா இத வந்து சோனியா காந்தி கிட்ட டீல் பண்ணும் போது வந்து திமுக தரப்பு வந்து அந்த சீட்டு வந்து அலையன்ஸ் இருந்தா போதும், சீட்ல வந்து சின்னப்பின்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு காங்கிரஸ் தலைமை வந்து திமுக விட்டுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு பாடத்தை கொடுத்திருக்குது. அதே போல வந்து பாஜக அதான் சார், திமுக வந்து இப்போ காங்கிரசுக்கு சீட்டு அதிகப்படியான சீட்டுகள் கொடுக்குமா அல்லது வந்து சீட்டுகளை திமுக வந்து அதிகப்படியான சீட்டுகளை காங்கிரசுக்கு கொடுக்கும், அதே போல அவங்க என்ன திரு கார்த்திக் சிதம்பரம் நீங்களே சொன்னீங்க, கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அதிகப்படியான சீட்டுகள் காங்கிரஸ்க்கு அப்படின்னு. பீகார் தேர்தலை ஒட்டி திரு ஸ்டாலின் என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஸ்டாலின் முடிவு எடுக்கிறது மட்டுமில்ல, சோனியா காந்தி ஸ்டாலினும் சேர்ந்துதான் முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, சோனியாவும் அதுல கன்வின்ஸ் ஆகி வந்து ஜெயிக்கிற மாதிரி உள்ள சீட்டை மட்டும் கொடுங்க போதும், சிட்டிங் சீட்டும் ஜெயிக்கிற மாதிரி உள்ள சீட்டும் கொடுங்கிற மாதிரி கன்வின்ஸ் ஆயிடுவாங்கன்னு தான் நான் கருதுறேன். காரணம் ஸ்டாலினுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது, காங்கிரஸை விட்டா அவர் பிஜேபி கூட போறதுக்குதான் காங்கிரஸ் விடுறாரு. துரைமுருகன் தன் மகனை மத்திய இணையமைச்சர் ஆக்குறதுக்கு வந்து திட்டம் போடுறாருன்னு ஒரு பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில பரவிச்சுன்னா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து திமுகவுக்கு வந்து பெரிய அளவுல அடிபடும். 2014 அவங்க ஒரு பெரிய தோல்வியையும் மிக மோசமான தோல்வியும் சந்திச்சிருக்கனால கூட்டணி வேணுங்கிறதுல திமுக உறுதியா இருப்பாங்க, அதைத்தான் திமுக தலைவர்கள் உறுதிப்படுத்துவாங்க. சீட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைமைக்கு மன வலிமையும் ஸ்டாலினுக்கு மன வலிமையும் ரெண்டையும் பொறுத்துதான் இருக்குது. இன்றைக்குள்ள லெவல்ல திமுக தரப்புல திருமதி கனிமொழி வந்து கடுமையான ஒரு லெவல்ல வந்து
நேசிட்டியோட பேசி வந்து சோனியாவை கன்வின்ஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களோட ஒரு உதவி எல்லாம் பண்ணி அந்த கூட்டணியை பேரத்த சோனியா கிட்ட பேசினாங்கன்னா திமுகவுக்கு மின்மின் வரக்கூடிய அளவுக்கு அவங்க சொல்லி செயல்படக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. குறிப்பா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்ச பிறகு கூட கனிமொழி கருணாநிதிக்கு மகா ராஜ்யசபா இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக இதற்கு முந்தைய ராஜ்யசபா தேர்தலில் வந்து சோனியா அம்மையார் வந்து கனிமொழிக்காக ஒரு ஆதரவு கொடுத்தது நமக்கு தெரியும். இந்த இந்த சூழல கனிமொழி போன்ற நெகோசியேட்டர் சோனியா காந்தி கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அதை டீல் பண்ணா திமுகவுக்கு வந்து அவங்க ஓரளவு கன்வின்ஸ் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். திமுக கொள்கை அடிப்படையில் கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. சீட்டு விஷயத்துல வந்து அவங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்குது. அதை வந்து சோனியா கிட்ட கன்வின்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி திமுக கிட்ட இருக்குன்னாங்க. சார், இங்க ஜேடியு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி, 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி, இப்பவும் நிதிஷ்குமார் முதல்வர் வேட்பாளரா பாஜக அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது எல்லாருடைய பார்வையாம இருக்கு. அதான் நடக்க போகுது. ஆனா வந்து ஜேடியு அங்க குறைவான சீட்டுகளை தான் வெற்றி பெற்றிருக்கு. பாஜக ஜேடியு அதாவது நிதிஷ்குமார் முதுகில் பயணம் செய்து அங்க வந்து ஒரு தனக்கான ஒரு இடத்தை பாஜக பீகார்ல பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலும் பாஜக பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்களே சார், உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, இதுல வந்து நான் வந்து உண்மை நிலைமை சொல்றது கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க வந்து அதிமுக பெரிய கட்சி, 30.3% வாக்குகள் வந்து தமிழக அளவில் எம்ஜிஆர் எடுத்தாரு. அடுத்து 2வது பெரிய கட்சி 24.8% வாக்கு எடுத்த கருணாநிதி, 2வது பெரிய கட்சி. 3வது பெரிய கட்சி 17.5% வாக்கு எடுத்த இந்திரா காந்தியே வீட்டுல இருந்த போது பிரச்சாரத்துக்கு வராத போது மூப்பனார் கஷ்டப்பட்டு சிவாஜி போன்றவங்களெல்லாம் பயன்படுத்தி எடுத்த அந்த 15% வாக்கு எடுத்த காங்கிரஸ் வந்து 3வது பெரிய கட்சி. இதுதான் இங்க தமிழ்நாட்டோட நிலைமை. ஆனா இந்த ரிசல்ட் வந்த பிறகு என்ன ஆச்சுதுன்னா, திமுகவையும் அதிமுகவையும் பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து 80ல் வந்து பாராளுமன்றத்துல 23 சீட்டு வாங்கிச்சு. அது அடுத்து 1984 தேர்தலில் எம்ஜிஆர் வந்து அப்படியே சரண்டர் ஆயிட்டாரு காங்கிரஸ் கிட்ட போய், அப்படியே சரண்டர் ஆகி 2/3 MP சீட்டை கொடுத்தாரு. அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்து 29 MP சீட்டை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஜெயலலிதா மீண்டும் 29 MP சீட்டை கொடுத்தாங்க. இப்படியே மூப்பனார் போர் பார்ட்டிஸ் பண்ணி பாராளுமன்ற தேர்தல்னா எம்ஜிஆர் காங்கிரஸோட சின்ன அலாட் ஆக்கிட்டாரு, கருணாநிதியை காங்கிரஸோட சின்ன அலாக்கிட்டாரு, ஜெயலலிதாவை ரொம்ப சின்ன அலாட் ஆக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்தது. ஆனா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி தான். முதல் கட்சி அதிமுக, 2வது கட்சி திமுக, 3வது கட்சி தான் காங்கிரஸ் நிலம இருந்தது. இதே மாதிரிதான் 3வது கட்சி தான் இந்த நிதிஷ்குமாரோட கட்சி, அது ஒரு சிறிய கட்சி தான். பாஜக கூட அவங்க கூட்டணி வரும்போது பாஜகவுக்கு பேஸ் இல்லை. அப்ப நிதிஷ்குமாரை பேசா எடுக்கும் போது நிதிஷ்குமார் என்ன சொல்றாருன்னா, உங்க கூட கூட்டணி சேர்ந்தா எனக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுமே பெயருமேங்கும் போது பலத்தை விட குறைவான சீட்டை வாங்கிக்கிட்டு பாஜக நிற்கிறாங்கதான் உண்மை. நான் இதை வந்து தெளிவா இன்னொரு உதாரணத்தோட உங்களுக்கு சொல்றேன். 2013 பாஜக ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமார் கட்சி கூட்டணி வந்து இடைத்தேர்தல் எல்லாம் தோல்வி அடையுது. நிதிஷ்குமார் வந்து மோடி மேல உள்ள பொறாமையிலும், நிறைய பேருக்கு மோடி மேல பொறாமங்க, அப்படி பொறாமையா இருந்து வருதாங்க இந்த நிதிஷ்குமாரும். நெஹ்ருவோட பெரிய அளவு புகழ் பெறது வந்து எத்தனை பேருக்கு பொறாமையா இருக்கிறாங்க. சரி, ஓகே, அது 2வது விஷயம். இப்ப வந்து அந்த 2014 தனியா நின்னாங்க. அப்ப யார் ஜெயித்தா? பாஜக தான் ஜெயித்து 33 சீட்டு மோடி தலைமைக்காக அந்த நிதிஷ்குமார் என்ற குருமியை பிடிக்காம லாலு யாதவ் இடைத்தேர்தல்ல மகாராஜ்கஞ்ச் பிரதாப்கர் போன்ற இடைத்தேர்தலில் வந்து 2013 போன அந்த பிராமணர், ராஜ்புட், பூமிகா, கயஸ்தா போன்றவங்க எல்லாம் வந்து அப்படியே வந்து மோடி தலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்தது மோடி தாங்க. அடுத்தபடியா வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த சட்டமன்ற தேர்தலையும் நிதிஷ்குமாரை விட பெரிய சக்தியா இருந்தது லாலு யாதவ் தாங்க. அது 10 சீட்டு அதிகம் ஜெயித்தாரு. பட் பகை வந்து லாலுவுக்கும் பாஜகவுக்கும் சொல்லும் போது கிருஷ்ணன் என் கணவரசு வந்து சொன்னா, நான் அத்வானியை பிடிச்சி உள்ளவை, நானும் கடவுள் பக்தன் தான், என் கடவுள் அத்வானியை உள்ள பிடிச்சி வைன்னு சொல்றான், நான் பிடிச்சி வச்சேன்னா சொல்லி பாஜக எதிராக அன்றிலிருந்து இன்று வர ஒரு தீவிர ஒரு எதிர்பரிசல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்ஜேடி லல் யாதவ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையில எப்படி காங்கிரசும் மூப்பனாரும் ஒரு 1 MP சீட்டுகளை தமிழ்நாட்டுல பெரிய அளவுல திமுகவுக்கும் அதிமுக இடையில ஒரு காலகட்டத்துல பெற்றாங்களோ அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார் பெற்றாருங்கிறதான் உண்மை. இப்பம் கூட நிதிஷ்குமாரை காப்பாத்தி விட்டது மோடிக்கு அபிகமும் அமித்ஷாவுக்கு அபிகமும். நான் இது வேணா உங்களுக்கு ஆதாரத்தை உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறேன். இட் இஸ் எம்பர்டட் இன் தேர் மை ஐ மைசெல்ஃப் ஆல்சோ ரீகிண்டில் டேட். முன்னேறிய வகுப்பினர் வந்து நிதிஷ்குமாருக்கு எதிராக லாலு யாதவுக்கு ஆதரவாட்டு போகக்கூடிய நிலைமையை வந்து தடுக்கணும்னா நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அந்த முன்னேறிய வகுப்பினரோட வாக்குகள் வந்து லல்லுக்கு போகாம தடுக்கணுங்கிற அடிப்படையில தான்
பஸ்வானை வந்து பஸ்வான் கட்சியை வந்து தனிச்சு போட வச்சு ஜேடியுக்கு எதிராட்டு உயர் ஜாதியினர் கேண்டிடேட்டை போட்டு அந்த ஓட்டு அங்க இருந்து எதிர்ப்புல வந்து லாலுக்கு போகாம தடுத்து மிகப்பெரிய வீகத்துல வெற்றி பெற்றதே வந்து மோடியும் அமித்ஷாவும் தான். இந்த அமித்ஷா அவங்களோட அந்த வீகத்தை செயல்படுத்தினது சஞ்சய் ஜெய்ஸ்வால், கிர்ராஜ் சிங், சுஷில் மோடி, அகில இந்திய பாஜக தலைவர் ஜே பி நட்டா அவங்க டீம்ல தான் இருக்கிறாரு. அவரும் நிதிஷ்குமார் பங்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்படி நிதிஷ்குமாருக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருந்தது, அந்த ஓட்டை விட அதிக சீட்டு வாங்கினாரு. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, எம்ஜிஆருக்கு 30, கருணாநிதிக்கு 25, மூப்பனாருக்கு 17.5 தான். ஆனா மூப்பனார் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா காங்கிரஸோட அந்த அந்த இமேஜை பயன்படுத்தி ரெண்டுக்கு இடையில டிசைடிங் ஃபேக்டர் ஆட்டு 23, 27, 29 ஏறி போயிட்டு போன ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்து நம்ம சொன்னோம் இல்லையா, போட்டி லல்லுவுக்கும் ஆர்ஜேடிக்கும் பிஜேபிக்கும் இடையில வந்து இவர் வந்து அங்கேயும் இங்கேயும் சேர்ந்து தன்னோட தகுதிக்கு மேல மேல வந்து லல்லுவை தோக்கடிக்கிறதுக்கு பிஜேபியும் பிஜேபியை தோக்கடிக்க லல்லுவும் இவருக்கு அதிக சீட்டை கொடுத்து இவரை வளர்த்துட்டாங்க. இப்போ இவருக்கு எதிராக வந்து ஒரு எதிர்ப்பு வந்து ஜாதி அடிப்படையில உருவானதுனால இந்த இந்த இதுல வந்து இவரோட சேர்ந்து மூழ்காம அந்த எதிர்ப்பு ஓட்ட பஸ்வான் தரப்புக்கு போகும்படியா பண்ணி மோடியோட அமித்ஷாவோட மோடியோட பாஜக தலைமையோட அந்த வீகம் வந்து பெரிய அளவுல கை கொடுத்துருக்குங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். இது வந்து இந்த இந்த உங்ககிட்டதான் மாதேசிட்டதான் முத முத நான் இந்த கருத்தை வந்து தெளிவா பேசுறேன். மற்றவங்க வந்து ஒரு அர்த்தமெட்டிக்கா பேசுவாங்க, நான் கெமிஸ்ட்ரியை பேசுவேன். அரசியல கெமிஸ்ட்ரி முக்கியங்க, கெமிஸ்ட்ரி முக்கியங்கிறது எடப்பாடிக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். அந்த கெமிஸ்ட்ரியை மையமா வச்சுதான் இந்த உரிமை கம்யூனிட்டி, ஒரு மிலிட்டன்ட் கம்யூனிட்டி, பவர்ஃபுல் கம்யூனிட்டி, அவங்க தொடர்ந்து நிதிஷ்குமார் வெற்றியில வந்து நிலவுடைமை சமுதாய மாட்டு அவங்க நிலத்தின் அளவு வந்து பெருகிட்டே இருக்குது. அவங்களோட வளர்ச்சி வந்து பூமிகாருக்கு, பிராமணர்களுக்கு, ராஜ்புட்டுகளுக்கு, கைசாக்களுக்கு இணையா வரும்போது அவங்களுக்கு வந்து குர்மி சமுதாயத்தின் மீதும் நிதிஷ்குமார் மீதும் ஒரு எதிர்ப்புணர்வு வருது. 2013 காட்டினாங்க. அதே வேளையில் லல்லு மேலே ஏற்கனவே அவங்க எதிர்ப்பா இருந்ததுனால எங்க போகணும்னு தெரியாம உயர்ஜாதிகள் தகிச்சு நின்ன போது அவங்களுக்கு ஆபத்து காத்தவனா வந்து ஒரு சிவநாட்டு ஒரு கடவுளா வந்து நின்று மோடி பின்னாடி அவங்க திரண்டாங்க. இப்பவும் பிஜேபிக்கு அவங்க எதிர்ப்பு கிடையாது, மோடிக்கு எதிர்ப்பு கிடையாது. அதே வேளையில வந்து நிதிஷ்குமாருக்கு அவங்க எதிரா இருந்து ஆர்ஜேடிக்கு போயிடக்கூடாதது வந்து பஸ்வானுக்கு வேட்பாளர்கள் முன்னேறிய உறுப்பினர்களை நிறுத்தி அதை தடுத்திருக்காங்க. இதுதான் அவங்க ராஜதந்திரத்தின் வெற்றி. இதுல வந்து கெமிஸ்ட்ரி தான் முக்கியம். இன்னும் சொல்ல போனா நிதிஷுக்கு ஆதரவான ஒரு ஷெட்யூல் காஸ்ட், இங்க உள்ள ஏபிசின்னு மூணு ஷெட்யூல் காஸ்ட்ல வந்து மிகவும் பின்தங்கிய ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தான் இந்த மாஞ்சிக்க காஸ்ட் தான் நிதிஷுக்கு ஆதரவான காஸ்ட், பஸ்வானுக்கு காஸ்ட் நிதிஷுக்கு எதிரான காஸ்ட். சோ நிதிஷ் மீண்டும் வரக்கூடாதுங்கிற இடத்துல பஸ்வானுக்கு காஸ்ட் எதிரா போயிடக்கூடாதுங்கும் போது பஸ்வான் காஸ்ட் பஸ்வான் பார்ட்டியில முன்னேறிய உறுப்பினர்கள் வந்து பொதுத்ததுல நின்று அந்த ஓட்டுகள் வந்து லாலு யாதவின் அதாவது தேஜஸ்வி யாதவ் தலைமைக்கு போகாம மோடி அமித்ஷா வீகம் அதை தடுத்து நிறுத்தி அவங்க மிக அவங்க வேற லெவலுங்க அதெல்லாம் அது நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. சார், இன்னைக்கு நிதிஷ்குமாரை எப்படி பாஜக கையாண்டு இருக்கிறதோ அங்க வந்து பாஜக பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்கு. கூட்டணியில நிதிஷ்குமாருடைய கட்சி ஜேடியு மூன்றாவது இடம் வந்திருக்குது. அது போல இங்க அதிமுகவினுடைய கூட்டணியில ஒருவேளை பாஜக தொடர்ந்தால் அது போலதான் அதிமுகவின் நிலையும் ஏற்படும் அப்படின்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்களே, உங்களுடைய பார்வை சார்? நிச்சயமா பாஜக அதற்கான முயற்சியில ஈடுபடுதுங்கிறது வந்து முழுக்க உண்மையானதுதான். தமிழ்நாட்டிலயும் அவங்க தடம் பதிக்கணும், திமுக வர்சஸ் பாஜகங்கிற ஒரு நிலைமை இங்க கொண்டு வரணும், படிப்படியா கொண்டு வரணும்னு தான் அவங்க முயற்சி பண்றாங்க. அதோட ஒரு விளைவாகத்தான் அதிமுக கூட இருந்துகிட்டே அவர்கள்ட்ட வந்து 60 சீட்டு வாங்கி அவர்களை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையும் பண்றாங்க. அதிமுக பொறுத்தவரை பாஜக அவங்களுக்கு பண்ண ஒரே ஹெல்ப் எனக்கு தெரிஞ்சு இதுவரை வந்து இந்த கொரோனா இதுல வந்து மற்ற ஸ்டேட்டுகளை விட எடப்பாடி பழனிசாமி சிறப்பா செய்யறாருங்கிறத தவிர எந்த ஒரு ஹெல்ப்பும் அதிமுகவுக்கு வந்து பாஜக செய்யவே இல்லை. எல்லாமே வந்து எடப்பாடி இமேஜ் வளர்றதுக்கு வந்து பாஜக தயாரா இல்ல. அவங்க எடப்பாடியை முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ளும்னா கூட அவங்க வந்து ஒரு 60 MLA சீட்டு கேட்பாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. 60 சீட்டை கொடுத்து அதிமுக பாஜகவுக்கு கூட கூட்டணி வச்சாங்கன்னா தோக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அதிமுக தரப்பு வந்து தோல்வி ஒத்துக்கிட்ட மாதிரியும் தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே பாஜகவுக்கு பெரிய வெற்றியாகவும் அமையும். அதை நோக்கிதான் பாஜக வந்து அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. எடப்பாடி ஒரு ராஜதந்திரி, கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவரா வர முயற்சி கூடியவர், அவர் என்ன செய்ய போறார் இதுலங்கிறத நானும் வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பாஜக அதிமுக கூடயே நின்று அவங்கள்ட்ட ஒரு 60 தொகுதி வாங்கி ஒரு பெரிய சக்தியா தமிழ்நாட்டுல வளரணுங்கிறத அவங்க திட்டம். நிச்சயமா வந்து பாஜகவுக்கு அந்த திட்டம் இருக்குது, எல்லா இடமும் அவங்க அதைத்தான் செய்யறாங்க. ஜெயலலிதா வந்து இப்படி செய்துவாங்கிறத முன்னெச்சரிக்கையா தான் வந்து ஆட்சியை கவுத்தாங்க. இதே மாதிரி மகாராஷ்டிரா கோமந்தவாடி கட்சியை கோவாவில் சாப்பிட்டாங்க, ஹரியானா விகாஸ் பார்ட்டியை வந்து ஹரியானாவில் சாப்பிட்டாங்க, லட்சுமி சிவபாரதி கட்சியை வந்து
ஆந்திராவில சாப்பிட்டாங்க. அதே போல வந்து இவரு சிவசேனாவை அவங்க இந்த மாதிரி பண்ண போகும்போது சிவசேனா வந்து காங்கிரஸாலும் என்சிபியாலும் பாதுகாக்கப்பட்டு அவங்க வந்து ஆட்சியில இருக்கிறாங்க. அதே மாதிரி நிதிஷ்குமாரை வந்து இப்போ ஓரளவு அந்த அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி அவரை வந்து மைனர் பார்ட்னர் அளவுக்கு சிபிஎஸ் இருந்தாலும் மைனர் பார்ட்னர் அளவு கொண்டு வந்துட்டாங்க. இந்த இதை வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து அவங்க குஜராத்ல வந்து சுதந்திரா கட்சி காங்கிரஸோ இவங்களெல்லாம் சாப்பிட்டு தான் குஜராத்திலே வந்து பெரிய கட்சியாட்டு வந்தாங்க. காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வு உள்ள கட்சியோட கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியின் காங்கிரஸ் உணர்ப்ப எதிர்ப்பை வந்து இந்துத்துவோட சேர்த்து இவங்க வளர்றதுதான் எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களோட வீகமாக இருந்தது. அது வந்து சுதந்திரா போன்ற தேசிய கட்சிகள் என்றாலும் சரி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருந்தாலும் சரி, சோசியலிஸ்ட் என்றாலும் சரி, இதைத்தான் இந்திய அளவுல வளர்ந்துட்டு இருந்தாங்க. இதுல இருந்து தப்புனது வந்து முலாயம் யாதவ், லாலு யாதவ் போன்ற ஹீரோவா நின்ன ஒரு சில கட்சிகள் தான் வந்து இவங்க கூட இருந்து கூட்டணியில வந்து பலகீனம் அடையாம தப்புனது இவங்க தான். ஜாட் பார்ட்டியான அஜித் சிங்கோட கட்சி கூட யூபியில வந்து பலகீனம் அடைஞ்சிச்சு. மாயாவதி கட்சியும் அந்த தலித் மக்கள் பேக்கிங் இருக்கிறதுனால அதுவும் வந்து பெரிய அளவுல பலகீனம் அடையல. இப்படி கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்தி இந்துத்துவாவை அந்த கட்சி தொடர்கள் மத்தியில உருவாக்கி வளர்றது வந்து பாஜக திட்டம் தான். அதிமுக அதுக்கு பிரதிபலக்கு அல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா ஜெயலலிதா இது தெரிஞ்சிருந்துதான் இதை டீல் பண்ணாங்க. சந்திரபாபு நாயுடு தெரிஞ்சிருந்தான் டீல் பண்றாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தெரிந்தவர் தான். அதன் அடிப்படையில் தான் பொன்னையன் போன்ற அதிமுக செய்தி தொடர்பாளர்களும் தங்கள் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், அதாவது மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல பல மாநிலங்கள்ல இந்த எதிர்ப்பாளர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பலர் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பு பீகார் ரிசல்ட்டே மோடிக்கு எதிராக தான் வரும்னு சொன்னாங்க. ஆனா வந்து மோடியும் நிதிஷ்குமார் கூட்டணியும் இங்க வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த எதிர்ப்பாளை பெரிய அளவுக்கு மோடிக்கான எதிர்ப்பாளை நிறைய இருக்குன்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்றீங்க சார்? மோடி எதிர்ப்பாளர் இருக்குங்க. ட்ரம்ப் தோத்ததும் மோடி தோத்துருவாங்கலாம். நீங்க இங்க வந்து நிறைய பேரு ட்ரம்பையும் மோடியும் கம்பேர் பண்ணி எல்லாம் என்ன மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. நானும் என் நண்பர்கள் சொன்னேன், சந்தோஷப்படட்டுப்பா, அவங்க என்ன ஆயிருப்போகுது, சந்தோஷப்பட்டு போறாங்க. நிலைமை அது இல்ல. இங்க மோடி எதிர்ப்பாளர்கள் வந்து அவர்களுக்குள் ஒற்றுமை கிடையாது. நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸ் க்ளோஸ் பண்ணு நினைக்கிறாரு, பினராயி விஜயன் வந்து காங்கிரஸ் க்ளோஸ் பண்ணு நினைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டா பார்த்தா கூட ஸ்டாலின் வந்து காங்கிரஸ கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இவரு சந்திரசேகர் ராவ் வந்து காங்கிரஸ் வந்து தெலுங்கானாவில வந்து முழுக்க முடிச்சு மூட்டை கட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து மம்தா பானர்ஜி காங்கிரசுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாகக்கூடாது நினைக்கிறாங்க. இப்படி வந்து மோடி எதிர்ப்பாளர்கள் வந்து காங்கிரஸையோ ராகுல் காந்திய வந்து ஒரு ஒரு தலைமையேற்குரிய தகுதி உள்ளவராகவும் ராகுல் காந்தியை ஒரு தலைவராகவும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஸ்டாலின் மட்டும் தமிழ்நாட்டின் வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றுக்கிறாரு. அவரு கூட அடுத்த கட்டம் காங்கிரஸை வந்து குறைஞ்ச சீட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணுன்னு அவரு கருதுறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து முன்னொரு காலத்துல வந்து இந்திரா காந்திக்கு இருந்தது. இப்போ அது மோடிக்கு இருக்குது. அது இந்திரா காந்திக்கு இருந்ததை விட மோடிக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. காரணம் வந்து இவங்க எல்லாம் ஒன்னா சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு என்ற சூழல் இருக்குது. காங்கிரஸ் தான் வந்து ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தான் வந்து மோடிக்கு வந்து பெரிய அருந்தவ பயனா இருந்துட்டு இருக்குது. காங்கிரஸ் வந்து முன்னேறிய உறுப்பினர்கள் மத்தியில தான் தத்ராயத்தை கோத்திர கவுல் பிராமணர் என்றும் மோடியும் ஜாதியை இழிவாக சொல்லும் சொல்லியும் பெரியார் மண்ணு பெரியார் பெரியார் பெரியான்னு சொல்லக்கூடிய மதிப்புக்குரியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல சகோதரி அருண்மணி எல்லாம் ரொம்ப மதிப்புக்குரியவங்க, ஐயா வீரமணி இவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், நீங்க வந்து தத்ராஜ்ய கோத்த கவுல் புரோனர், நாங்க தான் சுத்தமான பிராமணர், இந்துன்னு சொல்றதுக்கு மோடிக்கும் உமாபாரதிக்கு எல்லாம் அருகதை கிடையாது. எல்லாம் காங்கிரஸ் உயர் ஜாதியினர் பேசுறாங்க. அந்த தலைவர்கள் தான் அங்க இருக்காங்களே தவிர உயர் ஜாதி காங்கிரஸ் ஓட்டெல்லாம் மோடியை வந்து ஒரு ஒரு சிவன்ங்கிற அளவுக்கு போடக்கூடிய அளவுக்கு மோடி பின்னாடி திரண்டுட்டு ஆனா இன்னும் பிரிசனர் ஆஃப் பாஸ்டா இந்த ஓட்டுக்கு அரசியல் பண்ணி காங்கிரஸ் வந்து மோடியின் வெற்றிக்கு வந்து பெரிய உதவியை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்குது. இதை வந்து ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் தந்தை பெரியார் வந்து 71 எல்லாம் ஆராய்ஞ்சி வந்து சொல்லியிருக்கிறாரு. 69 71 எல்லாம் மத்திய பிரதேசில ஏர் சீஃப் மினிஸ்டர், யூபியில ஏர் சீஃப் மினிஸ்டர், பிசி சேத்தி, சியாமா சரண், வித்யாசரன் சுக்லா, இவங்க ஸ்ரீபதி மிஸ்ரா, என் டி திவாரி, கமலாபதி திரிபாதி, லலித் நாராயணன் மிஸ்ரா, இவங்களோட இது வந்து ராஜஸ்தான்ல ஜோசிகள், இப்படி இவங்க எல்லாம் பலரும் வந்து இந்திரா காந்தியோட ஆளா இருக்கிறாங்க, அரசியல் இப்படி பண்றாங்க இந்திரா காந்திங்க, இதெல்லாம் பெரியார் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி மற்ற இடங்கள்ல என்ன அரசியல் நடக்குதுங்கிறத தமிழ்நாட்டிலையும் வந்து பெரியாரிஸ்டுகளும் சொல்லணும்னு நான் அவங்க விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் வந்து முட்டாளிகளின் சொர்க்கத்துல பிரிசனர் ஆஃப் பாஸ்டாட்டு மோடி பக்கத்துல போன அந்த பிராமணர் ஓட்டெல்லாம் நாங்க பிராமணர்னு சொன்னாலே அது மோடியை விட்டு வந்துடலாம்,
ஒரு தப்பு கணக்கு போட்டு அரசியல் பண்றது வர காங்கிரஸ் காங்கிரஸால மோடியை வந்து எதுவுமே பண்ண முடியாது. மோடிக்கு வெற்றி மேல் வெற்றி தான். இதுவே இன்னைக்கு வந்து பீகார் வெற்றியில நான் மோடிக்கு பங்கு கொடுக்க விரும்பல. பீகார் வெற்றிங்கிறது மோடிக்கு பிரச்சாரம் மட்டும்தான் மெயின். மற்றபடி பிஜேபியின் தொண்டர் பலம் உழைப்பு அந்த வீகம் இதுதான் மெயின். மோடி லீடர்ஷிப்புக்குன்னு இதே தாண்டி 10% ஓட்டு இருக்குது. அதைத்தான் நம்ம டெல்லியில பார்த்தோம், மத்திய பிரதேசல பார்த்தோம், சத்தீஸ்கர்ல பார்த்தோம், ஜார்க்கண்ட்ல பார்த்தோம், இப்ப பீகார்லயும் பார்த்தோம். அது தனி, அது இந்தியாவில, அது நெஹ்ருவோட மேல மோடி உயர்ந்து நிற்கிறாரு. இது வந்து இன்னைக்கு வந்து அப்படி உயர்ந்து நிற்கிறவர் வந்து ஒரு நீச்சுங்கிறது வந்து பலருக்கும் தெரியுது. என்றாலும் வந்து அந்த பொறாமையால நியாயத்துக்கு புறம்பா பேசுறவங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லைங்கிறதும் தெளிவா இருக்குது. இந்த ஆல் இந்தியாவில என்ன நடக்குதுங்கிறத இங்க திராவிட கழகம்னு பேசக்கூடியவங்க வீரமணி அருள்மணி போன்றவங்க எல்லாம் இதை ஆராய்ந்து இதனோட உண்மை நிலைமையை சொல்லணுங்கிறதான் என்னோட ஒரு வேண்டுகோளா இருக்குது. மோடிக்கு இணையான ஒரு தலைவர் இந்தியாவில இல்லைங்கிறது பாஜகவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நீங்க இந்த இந்த மாநில தேர்தல்கள்ல வந்து டெல்லியில தோத்துருக்குது, ஜார்க்கண்ட்ல தோத்துருக்குது, சில மாநிலங்கள்ல அவங்க ஹரியானாவில முழுமையான வெற்றி பெறல. பாராளுமன்றத்தோட ஒப்பிடும் போது மகாராஷ்டிராவிலையும் வெற்றி குறவுதான், பீகார்லயும் வெற்றி குறவுதான். ஆனா மோடி லீடர்ஷிப்ங்கிறது அது மிகப்பெரிய அளவுக்கு நெஹ்ருவின் புகழையே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது உயர்ந்து நிற்குது. இந்த உண்மையை வந்து மறைச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய எந்த அரசியலும் சரியா வராது. மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அந்த அந்த மாநில தேர்தல்கள்ல பாஜக தோக்கும் போது ரொம்ப முக்கியமானவர், நான் மிகவும் நேசிக்க ஒருத்தரே தப்பு கணக்கு போட்டுட்டாரு. ஆனா நான் அன்னைக்கே சொன்னேன், இது மோடிக்கு எதிரான தீர்ப்பு இல்ல, மோடியோட லீடர்ஷிப்ங்கிறது வேறன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த பீகார் வெற்றியை வந்து மோடிக்கு பிரச்சாரம் தவிர்த்து பாஜகவின் உழைப்பையோ மற்ற இதே வந்து மோடிக்கிட்டே நான் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. இன்னொரு மாநிலத்துல தோக்க கூட செய்யலாம் பாஜக, அது வந்து மோடியின் தோல்வி ஆகாது. மோடியின் வெற்றிங்கிறது பாராளுமன்ற தேர்தலில் மோடி லீடர்ஷிப்புக்கு பாஜகவோட 10% மேல வாக்குகள் வந்து அந்த கட்சி பலத்தோட 14 பார்த்தோம், 19 பார்த்தோம், இனிமேல நாம பார்க்க போறோம்னு நான் விரும்புறேன். அதை வந்து நான் அது அப்படித்தான் நடக்குன்னு நான் நம்புறேன். அதை நான் இன்னைக்கு அதை நான் உறுதியா கூறவும் கடமைப்பட்டிருக்கேன். மோடிக்கு நிகரான தலைவர் இந்தியாவிலேயே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல பீகார் தேர்தல் அந்த ரிசல்ட் வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதற்கு ஒரு முழுமையான பலதரப்பட்ட தகவல்களை கொடுத்திருக்கீங்க. பீகார் வேற, தமிழ்நாடு வேற, டெல்லி வேற. ஆனா நீங்க சொல்ற ஸ்ட்ரக்சர் படி, மூவ்மெண்ட் படி பாஜக சில மூவ்களை தமிழ்நாட்டிலும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்கிறதுன்றதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.